வணக்கம் சார். வணக்கம். கிறிஸ்மஸ் சீசன் நல்வாழ்த்துக்கள். நல்வாழ்த்துக்கள் சார். என்னுடைய கேள்வி என்னென்னா, இப்போ கிறிஸ்மஸ் வரதுக்கு முன்னாடி வீட்டு வெளியில் அந்த ஸ்டார் கட்டுறாங்களே நட்சத்திரம், அது வந்து எதனால் கட்டுறாங்க, அது எதுக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? ரொம்ப அருமையான ஒரு கேள்வி. ஓகே, இன்னொரு வாட்டி கேளுங்க. இப்போ கிறிஸ்மஸ்க்கும் நட்சத்திரத்துக்கும் என்ன சம்மந்தம்? இப்போ வீட்டு வெளியில் அந்த ஸ்டார் கட்டுறாங்களே, அது எதனாலும் தெரிஞ்சுக்கலாமா? கிறிஸ்மஸுக்கும் நட்சத்திரத்திற்கும் சம்பந்தம் என்ன அப்படின்னு கேட்குறீங்க? ஆமாம் சார். சரி, ஓகே. அதாவது எல்லாவற்றிற்கும் நாலு நட்சத்திரம் நம்ம பார்க்குறோம், கரெக்டுங்களா? ஆமாம் சார், கண்டிப்பாக. அதுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? அந்த மாதிரி இருக்கு அவங்க கேள்வி. கரெக்டான கேள்வி தான். பட் ஆனால் வந்து நிறைய பேருக்கு, சார் அது கிறிஸ்துவமாச்சே, நாங்கள் வந்து இந்துஸு, எங்கள் நாங்கள் நாலு நட்சத்திரம் பார்க்குறோம், கிறிஸ்தவர்கள் பார்க்க மாட்டாங்களே என் நண்பர் சொன்னேன். அதான் இல்லை, கிறிஸ்தவர்கள் வந்து இயேசு கிறிஸ்து பிறந்ததுக்கப்புறம் தான் கிறிஸ்துவம். இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக யூத குலம் தான் இருந்தது. ஓகே, யூதர் குலம்னா அது ஒரு கிட்டத்தட்ட இந்துஸ் மாதிரின்னு வச்சுக்கலாம், இந்துத்துவம் மாதிரி. யூதர்களுடைய வழக்க வழக்கங்களும் இந்துத்துவத்தில் இருக்க பழக்க வழக்கங்களும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும். ஃபார் எடுத்துக்காட்டாக, நீங்கள் கோயில் போ பழக்கம் உண்டா? கண்டிப்பாக சார், டெய்லி ஃபைட் அடிக்க போகிறீங்க சார்? டெய்லி போயிருவீங்களா? டெய்லி போயிடுவாங்க சார். ஓகே சரி. சில பேர் வெள்ளிக்கிழமை மட்டும் தான் போவாங்க. ஏன்னா வெள்ளிக்கிழமை தான் நல்ல நாள், மாங்கல்யமாக இருக்கும், மங்களமாக இருக்கும், மங்களா எல்லாம் வரும். ஓகே, அப்படி இல்லை, தப்பாக நினச்சிக்கோங்க. இல்லை, நீங்கள் வாலிப பையனாக இருப்பதுனால நீங்கள் கோயிலுக்கு போகிறீங்களா ஒரு டவுட்டாக கேட்டேன். எந்த ஊர் நீங்கள்? பண்ருட்டி சார். பண்ருட்டியில், பண்ருட்டியில் கோயிலெலாம் இருக்குல்ல? இருக்குது சார், கோயில் கூடலாம் இருக்குது. நீங்கள் கோயிலுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா வெளியே பார்த்தீங்கன்னா ஒரு செவுறு இருக்கும், அந்த செவத்தில் வந்து கலர் அடித்து வச்சுருப்பாங்க. என்ன கலர் அடிச்சிருப்பாங்க? ரெட்டும் ஒயிட் அடிச்சிருப்பாங்க. ஓகே, இதுக்கு பேர் என்ன தெரியுமா? வெளிப்பிரகாரம் அப்படின்னு பேர். யூத குலத்தில் பார்த்தீங்கன்னா அதுவும் வெளிப்பிரகாரம். அவங்களுடைய கோயில் சாலமனுடைய தேவாலயம்னு சொல்லி ஒன்று இருக்குது. இது நீங்கள் பழைய புத்தகங்களில் தோரான்னு சொல்லிட்டு யூதரோட புத்தகங்களில் பார்த்தீங்கன்னா வெளிப்பிரகாரம்னு சொல்லுவாங்க. அப்புறம் உள்ளே நீங்கள் கோயிலுக்குள்ளே போகிறீங்களா? கோயிலுக்குள்ளே போனால் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஒரு துளசி செடியெலாம் வச்சு ஒரு இடத்துல வச்சுருப்பாங்க. அப்படி நிறைய நிறைய பாகங்கள் அங்கங்கள் இருக்கும், நமக்கு ஒன்றுமே தெரியாது, கரெக்டாக? ஏன்னா நம்ம போகிறது எதுக்கு? சாமி கும்பிட. நீங்கள் சைட் அடிக்க தானே போகிறேன்னு சொல்ல நினச்சி மனசு மைண்ட் வைஸ். ஓகே, அவங்க போகிறோம், படத்தில் தானே காட்டுறானுங்க, கரெக்டாக. அவங்க என்ன பண்ணுவாங்க, உள்ளே போனீங்கன்னா பூசாரி இருப்பார். பூசாரி போகிற இடத்துக்கு உங்களை விடுவாங்களா? விட மாட்டாங்க சார். வெளியே என்ன கட்டி இருப்பான்? இந்த ஒரு கம்பி கட்டி வச்சுருப்பாங்க, ஏன்னா உள்ளே பாஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக. அவரே எதை எடுத்துகிட்டு வருவார், நான் அர்ச்சனை எடுத்துகிட்டு வரது கூட என்ன பண்ணுவான், அப்படியே சைடில் வந்துக்கிட்டே இருப்பார். வெளியே வருவார், அவர் தான் உள்ளே போயிட்டு வெளியே வருவார். சாமி எங்கே இருக்கும்? உள்ளே இருக்கும். உள்ளே போகிறது யார்? ஆசாரியன் அப்படின்னு. இதே மாதிரி ஆசாரின்னு சொல்கிறோம், பூசாரின்னு சொல்லுவீங்க. யூதர் குலத்தில் ஆசாரின்னு சொல்லுவாங்க, அவ்வளோதான். அதில் பிரதான ஆசாரின்னு இருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பூசாரி இருப்பான், அதில் ஒருத்தனும் கொஞ்சம் பல்காக இருப்பார், பார்த்துருக்கீங்களா? அவர் தான் பிரதான ஆசாரி. அந்த மாதிரி பிரதான பூசாரி அப்படின்னா அவர் அது ஒரு பேரே இருக்குது. அவர் தான் அவர் தான் ரொம்ப உள்ளே போயிட்டு சாமியை தொட்டு கும்பிட்டு அதெல்லாம் இது பண்ணுவோம். அதே போல் யூதர் குலத்தில் பிரதான ஆசாரின்னு சொல்லி ஒன்று இருப்பான், அவர் மட்டும் தான் உள்ளே போவார். இப்போ அந்த உள்ள ஒரு இடம் இருக்கு இல்லையா, அந்த சாமி வைக்கிற இடம், அந்த இடம் வந்து ரொம்ப மகா பரிசுத்தமான ஒரு இடம் அப்படின்னு இடம். யூதர்கள் குலத்தில் அதே மாதிரி அவங்களுடைய சாலமனுடைய ஆள் தேவாலயத்தில் பார்த்தீங்கன்னா மகா பரிசுத்த சலம்னு ஒன்று இருக்குது. எவ்வளோ பெரிய இது பார்த்தீங்களா, உங்களுக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குல்ல. நீங்கள் சொன்னது பார்த்தா சார், நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஏதோ யூதர்களுடைய பழக்க வழக்கங்களின்படி தான் இந்து வந்தது அப்படி, இந்துத்துவ பழக்கங்கள் வந்து தான் ஒரு டவுட் வந்துச்சா இல்லையா? இப்படியும் இருக்கலாம், இந்துத்துவத்திலேருந்து யூதர்கள் வந்திருக்கலாம், நமக்கு தெரியாது, அது அந்த டிபேட் நமக்கு தேவையில்லை. பட் ஆனால் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்குது. எதுக்கு சொல்கிறேன்னா, கிறிஸ்துவ புத்தகமாக விவிலியத்தில் எழுதப்பட்டிருக்கிற பழைய ஏற்பாட்டுங்கிற புத்தகம், அதில் கொடுக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய தேவ ஆலயத்தின் எல்லா விதமான பாகங்களும் இந்துத்துவத்தில் இன்றும் கடைபிடிக்கிற, நீங்கள் போகிற திருக்கோயில்களில் உண்டு அப்படின்னு சொல்ல வரேன். அப்போ நட்சத்திரம் என்பது இயேசு கிறிஸ்து பிறந்த நாளில் ஏன் கொண்டு வருகிறான் என்றால், அதுதான் ஒரிஜினாலிட்டி, ஒரிஜினல் கிறிஸ்துவம் அப்படின்னு சொல்லும் பொழுது கிறிஸ்துவங்கிறது மனிதனால் உருவாக்கப்பட்டது. இயேசு கிறிஸ்து வந்து எல்லாரும் கிறிஸ்துவராகுங்கள் அப்படின்னு சொல்ல, என்னை என்னோடய சீஷனாகுங்கள் தான் சொன்னார். இது நல்ல விஷயத்த சொல்கிறது, அவ்வளோதான். மதமாக மாற்றி நம்ம அப்படி உருவாக்கம் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ கிறிஸ்துவர்களை அவமதிப்பதற்காக நான் இப்போ இங்கே சொல்லலை, அது புரிஞ்சுக்கணும். கிறிஸ்துவம் என்ன நீ பேரை வைத்துக்கலாம், படா கிறிஸ்துவ இயேசு என்ன சொன்னார் அதை நம்ம ஃபாலோ பண்ணுகிறோமா என்று பார்க்கணும், கரெக்டாக இல்லையா? புரிந்து கொண்டு எதையும் செய்யணும். பா, இதே கேள்வியை ஒரு சாதாரண கிறிஸ்துவத்தை போய் கேட்டிங்கன்னா, ஏன் ஸ்டார் வச்சுருக்கீங்க அப்படின்னா, அவங்க என்ன சொல்லுவாங்க, நாங்கள் கிறிஸ்டின்ஸு அதனால நாங்கள் ஸ்டார் வச்சுருக்கோம், அதுதான் என் எதுக்கு வச்சுக்கிற ஸ்டாரு அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் யோசிப்பாங்க. சில ரொம்ப விவரமான கிறிஸ்தவர்கள் அது ஏன்னு சொல்லுவாங்க. நீங்கள் கேட்ட கேள்வி மறுபடியும் கேளுங்க. இப்போ வீட்டு முன்னாடி நட்சத்திரம் கட்டுறாங்க சார், கிறிஸ்மஸ் வரதுக்கு முன்னாடி, அது எதனால? கரெக்ட், வீட்டுக்கு அது முன்னாடியே வைக்கிறான். ஆமாம், வீட்டுக்கு பின்னாடி வைக்க வேண்டியதானே? அப்போ என்ன அர்த்தம், நான் கிறிஸ்துவன் காட்டுவதற்காகவே வைக்கிறான், நான் கிறிஸ்துவன். புத்தகம் ஏற்றி வைப்பாங்க சில பேர் பார்த்தீங்களா,
கார்த்திகை தீபம் அன்றைக்கி அப்படியே வைப்பாங்க. அப்படின் ரொம்ப பக்திமான்கள் அப்படின்னு அர்த்தம். அதே போல் முன்னாடி வைக்கிறாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டார் வந்து பல ரகங்களில் இருக்கும். இப்போலாம் ஸ்டார் ஸ்டார் மாதிரியே இருக்க மாட்டேங்குது. ஸ்டார்னா ஒரு அஞ்சு கை இருக்கும், இது ஒரு 25 கையோடு வருது சில ஸ்டார்லாம். இப்போ நடுவில் வர 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 இந்த வான்கோழி கதவை தொடர்ந்து அது ரெக்கை விரித்து ஆடுற மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா. கரெக்ட் இல்லையா? இப்படிலாம் இப்போ வந்து அந்த ஸ்டாருக்குன்னு ஒரு மரியாதையே போயிடுச்சு. இப்போ ஸ்டாரே யோசிக்கும், நீ நான் ஸ்டார் தானா அப்படின்னு சொல்லி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு. அதான் இப்போ அந்தமாதிரி ஆகிப்போச்சு. எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் ஸ்டார் வைப்போம். அந்த ஸ்டாருக்கு அர்த்தம் வந்து பயங்கரமான ஒரு அர்த்தம் இருக்குது. இப்போ நீங்கள் பிறந்திருக்கீங்க இல்லையா, இப்போ நம்மளுடைய தமிழகத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா சூப்பர் ஸ்டார்னு ஒரு பேர் இருக்குது, தெரியுமா யார்? ரஜினிகாந்த். ரஜினி சார், ரஜினிகாந்த் சார் சூப்பர் ஸ்டார்னு. அப்போ அவர் சூப்பர் ஸ்டார்னா அப்போ ஸ்டார்னு ஒன்று இருக்கணும் இல்லையா? கரெக்டாக? ஆமாம் சார். இப்போ நீங்கள் சூப்பர் ஸ்டாரா? இல்லை சார். இல்லை, நீங்கள் எவ்வளோ தான் திரையுலகத்தில் பெரிய ஆளானாலும் நீங்கள் ஸ்டார்னு தான் பேர் வாங்க முடியும். வேணால் மெகா ஸ்டார்னு வேணால் பேர் வாங்கிக்கலாம், அப்படி வேற என்ன பேர் வாங்கிக்கலாம்? சில்வர் ஸ்டார் அந்த மாதிரி. வேற என்ன ஸ்டார் இருக்கு நிறைய? சில்வர் ஸ்டார், மெகா ஸ்டார், சில்வர் ஸ்டார், பவர் ஸ்டார், பவர் ஸ்டார், பவர் ஸ்டார். அப்புறம் இன்னொரு ஸ்டார் வருது, அல்டிமேட் ஸ்டார். அப்படின்னு அப்படிதான் போக முடியாது. சூப்பர் ஸ்டார் பக்கத்தில் நீங்கள் போக முடியாது. அதே போல் ஏதோ ஒரு ஸ்டாராக நீங்கள் இருக்கிறீங்க. இப்போ இயேசுக்கு அதை நீ ஒரு இந்துத்துவத்தில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுதுன்னா, ஏன் நாட்கள் நட்சத்திரங்களை பார்த்து திருமணம் செய்கிறார்கள் அப்படின்னா, திருமணம் ஆனவர்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா ரெண்டு ஸ்டாருக்கு பொருத்தமாக அது இல்லை அப்படின்னா ஏன்னா ஒன்றா பிரச்சனையாயிடும். கரெக்டுங்களா? இப்போ 10-11 வகை எத்தனை வகை இது பார்ப்பாங்க? 10 பொருத்தங்களில் ஒரு 9 பொருத்தம், ஒரு 8 பொருத்தம், ஒரு 6 பொருத்தம் இருந்தாலும் ஓகே. சில பேர் ஒரு பொருத்தமாக இருந்தாலும் ஓகேயா? ஆனால் ஒரே ஒரு பொருத்தம் ரொம்ப முக்கியமான பொருத்தமாக, அந்த பொருத்தம் மட்டும் ஒன்றா வரலன்னா அது செட்டே ஆகாது அப்படின்னு பார்க்குறாங்க. இதெல்லாம் எப்படி இப்போ நாட்களும் நட்சத்திரங்கள் எப்போ பிறந்தான் இதெல்லாம் வருது அந்த பொருத்தங்கள்லாம் அவனுடைய நாலு நட்சத்திரம் அவனுடைய அது ஜாதகத்திலேருந்து ஜாதகம் இதுலேருந்து எடுக்கப்படுகிறது. நாள் நட்சத்திரம் எப்போ பிறந்த எந்த நட்சத்திரத்து அப்படின்னு. அப்போ இதுலேருந்து எனக்கு எங்கே போகுதுன்னா நீங்கள் ஒரு நட்சத்திரம்னு சொல்கிறாங்க முக்கியமானது நட்சத்திரம். நீங்கள் ஒரு நட்சத்திரம் அப்படின்னா நீ கை தட்டணும் இந்த இடத்துல. இப்போ உங்கள் பின்னாடி ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ இருக்கு பாருங்கள், அந்த கிறிஸ்மஸ் ட்ரீக்கு மேலே பாருங்கள் ஒரு நட்சத்திரம் இருக்கா? ஆமாம் சார். ஆ, அப்படியே பக்கத்தில் போய் பாருங்கள், அழகாக இருக்குல்ல, அழகாக இருக்கு நட்சத்திரம். ஓகே, மேலே நட்சத்திரம் இருக்குல்ல, அதே அங்கே நட்சத்திரம் வச்சுருக்காங்கன்னா அதே தான் அர்த்தம். வாங்க பக்கத்தில். இப்போ அதில் இப்போ நட்சத்திரம் வந்து ஒரு மனிதனுடைய பூர்வீகத்தை குறிக்கிறது. நீங்கள் ஒரு நட்சத்திரம், நான் ஒரு நட்சத்திரம். ஒருவேளை நான் ஒரு சூப்பர் நட்சத்திரமாக இருக்கலாம், அப்போ நான் சூப்பர் ஸ்டார். நான் ஒரு மெகா நட்சத்திரமாக இருக்கலாம், பவர் நட்சத்திரமாக இருக்கலாம். ஆனால் மொத்தத்தில் நம்ம எல்லோரும் நட்சத்திரமாக இருந்தோம் என்று இந்த தத்துவத்தில் நம்பப்படுகிறது. அஸ்ட்ராலஜி அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டாக மேலே போய் பார்க்குறாங்கல்ல ஜெமினி, அவன் கேட்குறாங்க என்ன ராசின்னு கேட்குறான்ல, நான் கன்னி ராசி, ஃபுல்லாக தண்ணியில் இருக்கான் கன்னி ராசி. கரெக்டாக இப்படி தான் பேர் வைக்கிறாங்க கன்னி ராசி. நான் வந்து என்னது பாம்பு ராசி, வேறு என்னது ஸ்கார்பியன், ஸ்கார்பியன் அப்படின் ஐ எம் வெர்டிகல் அப்படின்றான். சி விருச்சக ராசி அது பேக பயங்கரமாக இருக்குது. என்ன ராசியோ அந்த ராசிகள்லாம் பார்க்குறாங்க, எல்லாமே நட்சத்திர பேஸ் பண்ணி தானே பார்க்குறாங்க. ஸோ நீங்கள் ஒரு நட்சத்திரங்க ஸ்டார்ட்டாக சொல்கிறாங்க. என்ன சார் டைம் வேஸ்ட் பண்ணேன், நீங்கள் ஒரு நட்சத்திரம், நான் ஒரு நட்சத்திரம். ஏசு கிறிஸ்து மனிதனாய் பிறப்பதற்கு முன்பாக எங்கே இருந்தார் வந்தார்னா அவரும் ஒரு நட்சத்திரம் நம்புகிறாங்க. புரியுதுங்களா? புரியுது. ஏசு கிறிஸ்து அதான் இயேசு பிறப்பதற்கு முன்பாக. இது நீங்கள் வந்து கொஞ்சம் தமாஷாக இருக்கும், கொஞ்சம் அமானுஷமான ஒரு விஷயம். அது அநேக நட்சத்திரங்கள் வானங்களிலே நம்முடைய பால்வெளி கண்டத்திலே சுற்றி கொண்டு இருக்கிறது. இது வந்து அநேகன்னா அநேகங்கிற வார்த்தையே அடங்காது. அல்டிமேட்னு எப்படி சொல்கிறது, இட்ஸ் இன் நியூமரஸ் அப்படின்னு சொல்லலாம் இங்கிலீஷில். நியூமரஸ் அப்படின்னா எக்ஸாஸ்டிங், அது எக்கச்சக்கமாக இருக்குது. ஓகேங்களா? ஏற எக்கச்சக்கமாக இருக்குது, எக்கு தப்பாக இருக்குது தமிழில் சொல்லுவாங்க பார்த்தீங்களா. இப்படி பல வார்த்தைகள் சொல்லி போகிறோம். அவ்வளோ நட்சத்திரங்கள் இருக்குது, அவ்வளோ நட்சத்திரங்கள் வந்து எல்லாமே மனித அவதாரமாக இறந்து உலக பிறந்து உலகத்துக்கு வராங்களாம். அப்படி வரும்பொழுது இதில் ரொம்ப அப்போ கடவுளும் ஒரு நட்சத்திரமாக இருக்கிறார், கடவுளும் மைந்தன் சொல்லி கிறிஸ்தவர்கள் நம்புகிறார்கள். அவர் ஒரு நட்சத்திரமாக இருந்து மனித குலத்திற்கு வருவதற்கு முன்பாக அந்த நட்சத்திரத்தை நட்சத்திரமாக இருக்கும் பொழுதே கண்டார்கள். புரியுது சார். உங்களுடைய நட்சத்திரம் இப்போ வானத்தில் தான் இருக்குது அப்படிங்கிற நம்பிக்கை. அந்த நட்சத்திரம் நான் ஏன் இதை சொல்கிறேன்னா யூதர்களுடைய நம்பிக்கை. யூதர்கள் நம்பிக்கையும் இந்துத்துவத்தில் நம்பப்படுகிறவர்களும் எவ்வளோ பேரலாக போயிட்டு இருப்பாருங்க, ஒன்றுக்கு ஒன்று அப்படியே ட்ரெயினில் ட்ராக் மாதிரி ஒன்றா போயிட்டு இருக்குது பாருங்கள். நீங்கள் இந்துத்துவத்தில் நம்ம என்ன நம்புகிறோம், நட்சத்திரங்கள் நாம். அதனால தான் நட்சத்திர ராசிகள் பார்க்குறீங்க. நீங்கள் நம்பாமல் இருக்கலாம், ஆனால் உங்கள் அம்மா அப்பா நம்புவாங்க, அவங்க அம்மா போட்டே அம்மா அப்பா நம்புவாங்க, பெரியவர்கள் நம்புகிற ஒரு விஷயம். இன்றைக்கி நம்புகிற நம்பரில் வேறு விஷயம் அஸ்ட்ராலஜி. நெக்ஸ்ட்டு அந்த நட்சத்திரம் யூதர்கள் காலத்திலும் நம்பப்பட்டது. இந்த நட்சத்திரம் இந்த இடத்துல மூவ் ஆகும்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் அந்த நாட்களில் இருந்த
இன்னொரு காமெடி கேட்டிங்கன்னா, இயேசு கிறிஸ்து பிறக்கும் பொழுது அவர் பிறந்த உடனே மூன்று ராஜாக்கள் வந்தாங்கன்னு சொல்லுவோம். ஒருவேளை நீங்கள் கூட ஸ்கூலில் அந்த ட்ராமாவில் நடிச்சிருப்பீங்க, ஒரு ராஜாவா அப்படியே தாடிலாம் வச்சுட்டு அப்படியே பத்தாம் கிளாஸில் உங்களுக்கு தாடிலாம் போட்டுவிட்டு ஆட்டுக்குட்டி பக்கத்துலாம் உட்கார வச்சுருப்பாங்க. வச்சுருக்காங்களா ஞாபகம் இல்லை, நடிச்சிருக்கலாம். எங்கள் ஸ்கூலில் அந்தமாதிரி உண்டு, எல்லா ஸ்கூல்லையும் இருந்து. இந்த முக்கியம் நடிக்கிறவங்களாம் கிறிஸ்டியன்ஸ் கிடையாது. அவங்க அப்படி வரும்பொழுது அந்த ராஜாக்கள் மூணு ராஜாக்கள் அவங்க மூணு பேரும் ஞானிகளாம். இன்னொரு கதை என்ன சொல்லலாம், அவங்க எல்லாருமே ஏஷியாலேருந்து வந்தாங்களாம். இன்னொன்று சொல்கிறாங்க இந்தியாவிலேருந்து வந்துன்றான். இன்னொரு தினம் சொல்லலாம் இந்துக்கள்ன்றான். ஏசு பிறக்கும் பொழுது அவர் பிறப்பார் என்று அஸ்ட்ராலஜியை பார்த்த ஜாதகம் பார்க்கிற ஜோசியர்கள் மூன்று பேர் இந்தியாவிலிருந்து இந்துக்கள் எந்த நேரத்தில் எருசலேமுக்கு பயணம் சென்று உலக ரட்சகர் பாவத்திலேருந்து மீட்கக்கூடிய ரட்சகரை பார்க்க போனாங்கன்னு சொல்கிறாங்க. ஃப்ரம் தி ஈஸ்ட் அப்படி தான் போட்டிருக்கு. வைஸ் மேன் ஃப்ரம் தி ஈஸ்ட். எருசலேம் அப்படி ஈஸ்ட் என்ன இந்தியா? புரியுது, புரியுதுங்களா? இப்படிலாம் இருக்குது. ஏன்னா அவங்க எல்லாம் ஒரே புக்கை படிக்கிறாங்க. அவன் யூத புக்கை பார்த்திங்கன்னா இவன் வந்து ரிக்கி வேதங்களை படிக்கிறான். ரெண்டு வேதங்கள்லையும் ஒரு காம்பினேஷன் இருக்குது. இப்போ இவங்க போய் பார்க்குறாங்க, என்னன்னு பார்க்குறாங்கன்னா, ஒரு நட்சத்திரம் மனிதனுக்கு ஒரு மனிதனை விடுவிக்கக்கூடிய ஒரு தெய்வம், ஒரு நட்சத்திரமாக இருக்கிற அந்த தெய்வம் மனித குலத்திற்கு மாம்சத்தில் பிறக்க போகிறது. இதுதான் அந்த சீக்ரெட். இது அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அஸ்ட்ராலஜர்ல ஜோசியனுக்கு எல்லாம் தெரியும். ஜாதகம் பா, இந்த காலத்து ஜோசியம் பற்றி நான் சொல்ல, அதிபரி பட்சமாக பாக்கெட் நிரப்புறதுக்காக பிஸ்னஸ் பண்ணுற பிரச்சனை அதில் என்ன சொல்ல புரியுதுல்ல? புரியுது சார். அது வந்து ஒரிஜினல் ஜோசியர்கள். 2000 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க போய் அந்த இடத்துல பார்த்து அந்த நட்சத்திரம் அவன் மூவ் ஆகுது அப்படியே. அது எங்கே போய் எந்த இடத்துல நிற்குதோ அந்த இடத்துல குழந்தை பிறக்கும், அந்த இடத்துல அந்த குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐதீகங்க. இது ரொம்ப பயங்கரமாக இருக்கும். கிறிஸ்தவர்களுக்கே தெரியாது இந்த மேட்ரு, கிறிஸ்துவ தெரியாது. அவங்க வந்து அந்த இடத்துல போகிறாங்க, அதேமாதிரி போகிறாங்க, அந்த இடத்துல குழந்தை பார்க்குறாங்க. இதான் அந்த குழந்தைன்னு தெரியும். ஏன்னா அந்த நட்சத்திரம் அங்கே போய் நிற்குது. இப்போ புரியுதா ஏன் நட்சத்திரம்னு? ஏன் இந்த நட்சத்திரம்னு வச்சுருக்கேன் எந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட்? ஆண்டவன் மனுஷனாக பிறப்புறதுக்கு முன்பாக நட்சத்திரமாய் ஜாதகம் பார்க்கிறவர்கள், ஜாதகம் பார்க்குற ஜோசியர்களுக்கு மூன்று ஞானிகள்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில். அதை ஞானிகளுக்கு அவர்கள் தோன்றினான், அந்த நட்சத்திரம் தோன்றியது. அந்த நட்சத்திரம் இருக்கிற இடத்துல இயேசு கிறிஸ்து மாம்சமாக பிறந்தார். அதுக்கப்புறம் நட்சத்திரம் மறைஞ்சிருச்சு. இந்த ரகசியத்தை வந்து அந்த நாட்களில் வந்து அங்கே இருக்கிற ராஜாக்கு சொன்னோடனே அந்த ராஜா பயந்துட்டான். உலகத்தையே ஆளப்போகிற ஒரு அரசன் பிறக்க போகிறான் அப்படின்னு சொன்னோன்னே அவன் அப்போ நான் எதுக்கு இருக்கிறேன், நான் எதுக்கு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயந்து. அந்த காலத்தில் உங்களுக்கு அந்த கதை தெரியும், ஏசு கிறிஸ்துடைய பிறந்த கதையில் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற 2 வயதுக்குட்பட்ட எல்லா குழந்தைகளையும் கொண்டான். ஏன்னா இவரையும் கொண்டுறணும்னு சொல்லிட்டு, ஏன்னா இவருக்கு ஒரு காம்படிஷன் வந்துடக்கூடாதுல்ல, இப்படி ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. இப்போ நட்சத்திரத்து ஹிஸ்ட்ரி உங்களுக்கு புரிஞ்சுதா? புரிஞ்சு சார். நான் நட்சத்திரம் சொல்லுங்கள். நான் நட்சத்திரம், நீங்களும் ஒரு நட்சத்திரம், நானும் ஒரு நட்சத்திரம். என்னப்பா சொல்ல மாட்டீங்க? நீங்களும் ஒரு நட்சத்திரம், நானும் ஒரு நட்சத்திரம் சார். நம்ம ரெண்டு பேரும் நட்சத்திரம், உலகத்திலே பிறந்து வந்திருக்கிறோம். ஓகே, புரியுது சார், புரியுது. பொன்னாட்டி பார்த்து நீங்கள் சொல்லணும், நீ ஒரு நட்சத்திரம், நான் ஒரு நட்சத்திரம். நம்ம ரெண்டு நட்சத்திரத்துக்கும் பொருத்தமே கிடையாது. நம்மளை கட்டி வச்ச அந்த புரோக்கரை புடி, கரெக்டாக இல்லையா? அவ்வளோ சொல்லாதீங்க. போய் பாருங்கள் கண்ணாடியில் பார்த்து பாருங்கள், ரெண்டு பேரும் கண்ணாடியை பாருங்கள். இந்த நட்சத்திரத்துக்கு இந்த நட்சத்திரம் தகுமா அப்படின்னு பார்க்குற நேரம் இப்போ கிடையாது. அது கல்யாணத்துக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். இப்போ நீங்கள் எதாவது முட்டி மோதிக்கோங்க, ஓகேங்களா? முட்டி மோதி சமரசம் ஆகிடுங்க. கிறிஸ்மஸ் சீசன் இல்லையா, சமரசம் ஆகி சந்தோஷமாக. ஆனால் நாலு நட்சத்திரம் பார்ப்பதற்கு எவ்வளோ எவ்வளோ முக்கியமோ அந்த அளவு அந்த முக்கியத்துவத்தை குறிக்கிறது இயேசு கிறிஸ்துக்கு ஒரு நட்சத்திரமாக இருந்தார். அந்த நட்சத்திரமாக இருந்த தேவ மைந்தன், தேவனுடைய தேவகுமாரன், தேவர், கர்த்தர், ஆண்டவர், பரபிரம்மன் அப்படின்னு சொல்கிறாங்களே, எவ்வளோனா வச்சுக்கலாம். அவர் மாம்சமாக மனித குலமாக பிறந்து வந்த நாள். மனுஷனை பார்த்து குழந்தைய பார்க்குறத விட மக்கள் நட்சத்திரத்தை தான் அதிகமாக அந்த காலத்தில் பார்த்தாங்க. அதனால தான் நட்சத்திரத்தை வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. இப்போ புரியுதா உங்களுக்கு? புரியுது சார். நட்சத்திரம்னா இப்போ ஏசு போய் தொங்க விடுமா, ஒரு குழந்தை தொங்குற மாதிரி குழந்தை தொங்கவிட்டே அப்படி இருக்கும் வீட்டு வெளியே இணையாது, பச்சை பாலகன் குழந்தை தொங்க விட்டுருக்கு அப்படின்னு ஓ செட் ஆகாது. ஆனால் நட்சத்திரத்தை பார்த்தோம்னா, ஸோ நட்சத்திரம் என்பது எதை குறிக்கிறது? நம்மளாக சார், நம்மளும் குறிக்கிறது, உங்களையும் குறிக்கிறது. நட்சத்திரத்தில் நட்சத்திரமாக இருந்த நாம் மனிதர்களாக பிறந்திருக்கிறோம் என்பதை அறிவுறுத்துகிறது. அதில் ஒரு பிரதான நட்சத்திரம் தான் இயேசு கிறிஸ்து அப்படிங்கிறது தான் அந்த கிறிஸ்மஸ் சீசனில் வீட்டிற்கு வெளியே தொங்க போடுகிற நட்சத்திரங்களுக்கு அர்த்தமாகிறது.
புரியுது சார், ரொம்ப அருமையான ஒரு விளக்கம் சார். சின்ன வயசு நான் பார்த்துருக்கேன் சார் நிறைய பேர் வீட்டில், எதுக்கு இது கிறிஸ்மஸ் வரும்போது மாட்டி விட்டுருக்காங்க யாருக்கும் தெரியாது. நம்ம கேட்டு பாருங்க, அவங்க எது போட்டுக்கிறானோ போட்டுக்கிறான் சார், அவன் பகுதி வீட்டுக்காரன் போட்டுக்கிறான், நான் போட்டுக்கிறேன், நான் கிறிஸ்டியன். ஆனால் ஒரு அழகுக்கு போட்டுருக்கான்னு நினச்சி நான் பார்ப்போம் சார், எல்லாம் நல்லா இருக்கேன்னு பார்ப்போம். இப்போ தான் அதுக்கான விளக்கம் புரியுது சார் எங்களுக்கு, கண்டிப்பாக அதை நேரத்தில் யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன் சார். கண்டிப்பாக பாருங்க, நம்ம கடவுளுடைய கிறிஸ்மஸ் சீசனில் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய அன்புகள் பெருகட்டும், நிறைய நட்சத்திரங்கள் வரட்டும். கண்டிப்பாக சார். ஓகே, நீங்கள் ஒரு நட்சத்திரம் வறந்துடாதீங்க, அதுதான் நான் சொல்லுவேன். ஏசுக்கிற நட்சத்திரமாக இருந்தாரெல்லாம் விட்டுருங்க, இன்றைக்கி நீயும் நானும் நட்சத்திரம். ஆமாம் சார். அது எவ்வளோ பெரிய விஷயம், நம்மளோட பவர்ஃபுல் யாருமே கிடையாது. நம்ம மாதிரி யூனிக்கான ஆள், நம்மளை மாதிரி தனித்துவம் உள்ள ஒரு மனிதன், தனித்துவம் உள்ள ஒரு ஜந்து, ஒரு உயிரினம், ஒரு மகிமையுள்ள ஒரு பாத்திரம் யாரும் கிடையாது. அதை நம்ம நினச்சிக்குவோம். இந்த கிறிஸ்மஸ் சீசனில் எல்லோரும் அப்படி தான், நம்ம வந்து பெரியாளாக இருக்கலாம், சின்னதாக இருக்கலாம், அவன் பெரியாளாயிட்ட அமைச்சினேன், எல்லோரும் தனித்துவம் வாய்ந்த நட்சத்திரங்களாக நம்ம இருக்கிறோம். ஹாப்பி கிறிஸ்மஸ் சீசன். நன்றி சார். கிறிஸ்மஸ் சீசன் நல்வாழ்த்துக்கள். நன்றி கிறிஸ்மஸ் சீசன் நல்வாழ்த்துக்கள். நன்றி.